கொரோனா காலகட்டத்தில் தொடர்ந்து 20 மணி நேரம் பணியாற்றி கொரோனா தொற்றிலிருந்து மக்களை முழுமையாக பாதுகாத்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் என பெருமையுடன் சமத்துவ மக்கள் கழகத்தின் தலைவர் எர்ணாவூர் நாராயணன் தெரிவித்தார். பெருந்தலைவர் காமராஜரின் 119வது பிறந்தநாள் மற்றும் சமத்துவ மக்கள் கழகத்தின் 7வது ஆண்டு துவக்க விழா மாவட்ட செயலாளர் மாலை சுடி அற்புதராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சமத்துவ மக்கள் கழகத்தின் தலைவர் எர்ணாவூர் நாராயணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் சமத்துவ மக்கள் கழகத்தின் தலைவர் எர்ணாவூர் நாராயணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசும்போது, மாநகராட்சி தேர்தல் நடைபெறும் நேரத்தில் சீட் கேட்டு நிற்பதற்கு தயாராகி கொண்டு இருக்கின்றோம் என்றார். மேலும் தமிழக முதல்வர் சிறப்பாக பணியாற்றி தேர்தல் வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றி வருகிறார். கொரோனா காலகட்டத்தில் தொடர்ந்து 20 மணி நேரம் பணியாற்றி கொரோனா தொற்றிலிருந்து மக்களை முழுமையாக பாதுகாத்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் என பெருமையுடன் சமத்துவ மக்கள் கழகத்தின் தலைவர் எர்ணாவூர் நாராயணன் தெரிவித்தார். சமத்துவ மக்கள் கழகத்தின் சார்பாக பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் சமத்துவ மக்கள் கழகம் அங்கம் வைத்துக் கொண்டிருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலிலே கூட்டணி கட்சியுடன் சேர்ந்து சிறப்பாக பணியாற்றி தமிழகத்தினுடைய முதல்வராக தளபதி அவர்கள் பதவியேற்று அவர்கள் கொடுத்த அத்தனை வாக்குறுதியும், தேர்தலிலே என்னென்ன வாக்குறுதி கொடுத்தார்களோ அனைத்து வாக்குறுதியும் கொடுத்து இன்றைய தினம் 5 மாதத்திலே 5 ஆண்டுகளுக்கான வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறார்கள். சமயத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அடித்தள மக்கள் முதல் நடுத்தர மக்கள் வரை இந்த அரசு மீது அதிகமான ஒரு அன்பு வைத்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் கொடுத்த ஒரு அறிவிப்பு, பெண்களுக்கு இலவச பயணம், பஸ் பயணம் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மக்களை மிகவும் சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தேர்தலிலே அறிக்கைவிட்ட அந்த 4000 ரூபாய் பணத்தை கொரோனாவிலே பாதிக்கப்பட்டு இருந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு சூழ்நிலையை அரசு செய்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பதவியேற்கின்ற பொழுது தமிழகத்திலே கொரோனாவுடைய புடி கடுமையாக இருந்தது. கிட்டத்தட்ட பார்க்கின்ற பொழுது தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து அரசு ஆஸ்பத்திரியிலும் பெட்டு இல்லை, ஆக்சிஜன் இல்லை என்று ஒரு பெரிய சூழ்நிலையில் என்ன ஆகுமோ என்று பயந்த அந்த மக்களுக்கு ஆறுதலாக ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்திலே 18 மணி நேரம் 20 மணி நேரம் பணியாற்றி சிறப்பான அமைச்சர்களை உருவாக்கி அந்த அமைச்சர்கள் மூலமாக இன்றைய தினம் கொரோனாவை கட்டுப்படுத்தியிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.